ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கைலாசகிரி மிக டாலஸ்ட் ஒரு ஹில்ஸ் தான் நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். வாங்க பார்க்கலாம். அங்கே வந்து 5 பிளேஸ் இருக்குது. ஒன்று சிவன் டெம்பிள், நெக்ஸ்ட் ஆஞ்சநேய டெம்பிள், நெக்ஸ்ட்டு அம்பாஜி துர்கா போர்ட் கோட்டை ஒன்று இருக்குது, சீதா யூஸ் பண்ண எண்ணெய் குளம் இருக்குது. இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாமா. கைலாசகிரி ஹில்ஸ் ஒரு பெங்களூர்லேயே மிக முக்கியமான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ், ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அந்த கைவாரா பெட்டாலிருந்து நான் நடந்தே வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். பட் இங்கேருந்து மேலே கைலாசகிரி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர். பட் நடந்து போயிட்டுருக்கும்போது அவினாஷ்னு ஒரு அண்ணா, அவர் காசிலிருந்து இங்கே வந்திருக்கார் பெங்களூருக்கு. அவர் தான் என்னை காரில் வந்து கூட்டிகிட்டு மேலே வந்து கைலாசகிரி ஹில்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தார். மேலே அவர் கூட ஒரு ஃபுல் டே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரிட்டன் என்னை ரூமுக்கும் அவரே கூட்டிட்டு போயிட்டு ரூமான வரைக்கும் விட்டுட்டார் அவினாஷ்னா. அவர் ஃபேமிலி, அவர் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் ஹைட்டில் நான் போகணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் அந்த சிவன் மேலே ஒரு சிவன் இருக்கார், அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டு இருந்தேன். நம்ம உன்னை நோக்கி போகும்போது அந்த கடவுள் வந்து நம்மளுக்கே சாதகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அது மாதிரி. ஆனால் அந்த டைமில் வந்து நான் திங்க் பண்ணேன், நம்மளுக்கு கடவுளே வந்து கூட்டிட்டு மேலே போயிட்டுருக்காரு அவரை பார்க்குறதுக்கோசரம் அப்படின்னு நான் ஒரு திங்க் பண்ணேன். சரிங்களா, அங்கே டாப்பில் ரொம்ப ஹில்ஸ் அந்த பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு அதை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 5 பிளேஸ் இருக்குது. 5 பிளேஸ் இருக்குது மேலே அந்த ஹில்ஸில். அங்கே பார்க்குறீங்களா, அந்த கொனையில் இருக்குது. ஒரு ஆஃப் ரோடு தான், ஆனால் ஒரு காரு அது மாதிரி தான் போக முடியும். ஆனால் சேஃப் இல்லை. பட் நம்ம நல்ல ஒரு டிரைவிங்காக இருந்தால் மேலே வரைக்கும் டாப்பில் போகலாம். இதில் ட்ரெக்கிங்கும் இருக்குது, ட்ரெக்கிங் இருக்குது. நம்ம வந்து இப்போ கார்லேயே அது ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வழியை நீங்கள் நடந்து போனால் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் இதான். அவங்க ஃபேமிலி இதெல்லாம் அவங்க வந்து ஃபேமிலியே காசுலேருந்து பெங்களூர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல ட்ரிப் போவாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நான் மீட் பண்ணி, எனக்கு அந்த டாப் இருக்குங்களா மேலே, அங்கே மேலே ஒரு டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பிள் வரைக்கும் அவினாஷ் அவர் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு இயற்கையான பிளேஸை வந்து காட்டினது இவர் தான். இந்த கைலாசகிரி ஹில்ஸ் இருக்குங்களே, இது எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியுங்களா? ஏறக்குறைய ஒரு 4300 ஃபீட் ஹைட்டு. அவ்வளோ உயரத்தில் இருக்குது ஒரு சிவன் டெம்பிள், சிவன் லிங்கம். அதை தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்களா, ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் தான். அதுவும் கார்லேயே இவ்வளோ அட்வென்ச்சர் இருக்குதுங்க, பார்த்துக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா. அதுதான் 4300 ஃபீட்டுக்கு மேலே தான் இந்த கோயில் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு நம்ம போயிருக்கோம். இங்கே வந்து பல அதிசயங்கள் இருக்கும் இந்த கோயிலில். இப்போ நான் அந்த கோயில் பக்கமாக வந்துட்டோமா, அங்கே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல புதுசாக, இப்போ தான் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வீர ஆஞ்சநேயர். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்களே, இது தண்டாயம் வச்சுருக்கிறது, அது மாதிரி ஆஞ்சநேயர் தான் பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட் டைமு இது மாதிரி ஒரு வீர ஆஞ்சநேயரை பார்த்துருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக எல்லாமே பாருங்கள். இதில் 5 பிளேஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காத ஒரு பிளேஸ் இருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் இந்த கைலாசகிரி, இந்த டெம்பிள், இது எல்லாமே பற்றி தமிழில் ஃபஸ்ட்டு அப்லோடு பண்ணியிருக்கிறது அந்த பெருமைக்குரிய நான் தான். யாருமே இது வரைக்கும் தமிழில் வந்து அப்லோடு பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் தமிழில் வந்து இந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். சிந்தாமணி பக்கம் தான் இருக்குது. இப்போ வந்துடுமா, இந்த ஆஞ்சநேயர் புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆஞ்சநேயர் இருக்குன்னா என்ன, இதில் டிஃப்ரெண்ட் இந்த ஆஞ்சநேயர் என்ன ஸ்பெஷல்னா, அதில் பார்த்தீங்களா கோரப்பல் இருக்கும். நான் காட்டுறேன், அதில் கோரப்பல் இருக்குது. நீங்கள் யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த கோரப்பல்ல இருக்கிற ஆஞ்சநேயர், கோரப்பல் ஒரு கையில் வந்து தண்டாயம் வச்சுருக்கலாம். ஆனால் இதில் தண்டாயம் இருக்காது. ஒரு தாமரை, அழகான ஒரு தாமரை பூவும், ஒரு கையில் வந்து ஹாங்கிரி, ஒருத்தர் வந்து அடிக்கிற மாதிரி கையில் இருக்குது. கீழே வந்து இந்த அந்த காலத்தில் வந்து நம்ம ராமாயணம் காலத்தில் வந்து சண்டை போட வருவாங்கள்ல ராமாயணம், அவங்களெல்லாம் காலில் போட்டு மெரிக்கிற மாதிரி இந்த ஒரு சிலை இருக்குது. இந்த சிலை எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னா ஏறக்குறைய ஒரு 32 ஃபீட்டு. அவ்வளோ அடி வந்து இந்த கீழேருந்து கல் இருக்குது. ஒரே கல்லில் ஒரு கல்லால் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வந்து பூஜை வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு 300 வருஷமாக இந்த வந்து டெம்பிளை வந்து யாரும் பராமரிக்கலை, யாரும் விளக்கு வைக்கலை, யாரும் சாமி கும்பிடலை. ஆனால் பட் இங்கே ஒருத்தர் வந்து நாராயணசாமி 2015 அவர் வேண்டியது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலை வந்து நான் பெருசாக கட்டணும், அவர் சொந்த காசில் வந்து பெருசாக கட்டணுன்ட்டு ஆசைப்பட்டு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஒரு ஆலயமே கட்டியிருக்காரு. இங்கே வந்து அன்னதானம் டெய்லியே இன்றைக்கி இல்லை 365 நாள் அன்னதானம் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் நைட்டு எனக்கு நாங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டோம். நைட்டு மேலே போயிட்டு வரும்போது ஒரு 8 o'clock இருக்கும். அப்போயும் எங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த நாராயணசாமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆஞ்சநேயரில் இவ்வளோ வரம் இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு மவுண்டெயினில் வந்து நேச்சுரலாக அந்த இயற்கை காற்று. ஃபஸ்ட்டு டைம் நான் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன், ஒரு 25, 26, 27 வருஷமாக இது மாதிரி ஒரு ஃபீல் நான் ஃபஸ்ட் டைம் அதை வந்து நான் ஃபீலாக அனுபவிச்சிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பார்த்தீங்களா. இங்கே அப்படியே இயற்கையாக செம்ம காற்றடிக்கும். மேலே எவ்வளோ ஹைட்டு, டாலஸ்ட்டு நம்ம தான் பெங்களூர்லேயே மிக டாலஸ்ட்டான ஒரு கைலாசகிரி ஹில்ஸ் அதை தான் பார்க்குறோம். இதுக்கு மேலே இன்னும் டாப் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 minutes மேலே ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. அங்கே மேலே அந்த உச்சியில் தான் சிவன் டெம்பிள் இருக்குது. அந்த சிவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேஸ் பார்த்துட்டோமா, வீர ஆஞ்சநேயர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து துர்கா தேவி, இங்கே துர்கா தேவி டெம்பிள் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு அம்பாஜி துர்கா, அது ஒரு போர்ட் இருக்குது, ஒரு கோட்டை. அந்த காலத்தில் வந்து இந்த ராஜாங்களாம் இருப்பாங்கள்ல, கோட்டையே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கோட்டை வந்து காலகாலத்துக்கு போயிட்டு அதெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. பஸ்ட் அதெல்லாம் யாரும் பராமரிக்கலை. பட் அந்த வழியே நம்ம போகும்போது அந்த டாப்பில் தான் இருக்குது அந்த சிவனோட டெம்பிள். அதை தான் நம்ம ஒரு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம், ஒரு அட்வென்ச்சர். அங்கே பார்க்குறாங்கல்ல, அதுதான் துர்கா தேவியோட டெம்பிள். பட் அதை நான் விசிட் பண்ணலை. இங்கே மேலே போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான். மேலே நடந்து தான் போகணும், பைக்கெலாம் போகாது. இந்த பைக்கை வந்து நம்ம ஆஞ்சநேயரில் அந்த டெம்பிளானே ஸ்டாப் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு அட்வென்ச்சர். இங்கெல்லாம் ஒரு கேங்காக போயிட்டுருக்காங்களா பார்த்தீங்களா. இவங்க எல்லாமே ஒரு கன்னடாக்கார். இவர் வந்து ட்ரோன் வச்சுருப்பார். அவங்க எல்லோரும் வீடியோ எடுக்கிறது தான் வந்திருக்காரு. இங்கே அந்த அவினாஷ் அந்த பார்க்குறவங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் பார்த்தீங்களா. இப்போ வந்திருக்கோம் எவ்வளோ கீழே அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒரு புதுசான பிளேஸில் ஒரு அட்வென்ச்சர் என்ன இருக்குன்ட்டு நானும் தேடி போயிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தரும் முடியல. பட் இங்கே பார்த்தீங்க அந்த காலத்தில் கட்டியிருக்கு கல், 2 பாறைக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிருக்கேன். பட் ஒரு இயற்கையான ஒரு ஃபீலிங் ஃபஸ்ட் டைம் நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ அந்த காலத்தில் இருக்கிற அந்த கல் அங்கே ஒரு பார்த்தீங்களா குரங்கு, அந்த கல் தான் இது. அந்த கோட்டையில் இருந்த கல் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இந்த அந்த கோட்டை தான், அந்த கோட்டைக்கு நடுவில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பட் அந்த காலத்தில் அப்போல்லாம் நடக்க முடியாது. இந்த காலத்தில் அந்த ராஜா எல்லாருமே இறந்துட்டாங்கல்ல. பட் அந்த என்ட்ரன்ஸு தான் இது பார்த்தீங்களா, இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸு. இது வழியாக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த கோட்டையும் நம்ம பார்த்துட்டோமா, மோஸ்ட்லி எல்லா பிளேஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிவலிங்கம். அது சிவலிங்கம் பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்கோம். அந்த சிவலிங்கம் பார்க்குறதுக்கு நான் ஹைட்டில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நான் பக்கம் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஒரு ஹில்ஸ் தான், ரொம்ப ஹைட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்கும். வாவ், பிரம்மாண்டமான ஒரு ஹைட்டு, டாலஸ்ட். அந்த ரோடு இருக்கிற பற்றி ஆஃப் ரோடு நம்ம சொன்னேன். இந்த வழியாக தான் நம்ம காரெலாம் வந்திருக்கோம். வந்துட்டோமா, அந்த கோட்டையோட வந்து கேட்டு பார்த்தீங்களா, ஃபுல்லாக சுவர் இருக்குல்ல, வால், அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்லுவாங்கள்ல இந்த ட்ராவல்னு யார் நம்ம அலையிறன்ட்டு. அந்த ட்ராவல் போகும்போது தனிமையாக ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது ஃபஸ்ட் டைம் நல்லா அனுபவிச்சிருக்கேன். இதுதான் கைலாசகிரி ஹில்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 27 வருஷத்தில் நான் அனுபவிக்காத ஒரு ஃபீலிங், ஒரு ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த ஃபீலிங்கை நான் அனுபவிச்சிருக்கேன் தனியாக. ஆனால் சோலோவாக தான் நான் போயிருந்தேன். பட் அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. இந்த இந்திக்காரங்க இவர் வந்து அதான் சொல்லியிருக்கல அவினாஷ், அவர் காசுலேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் தான் எனக்கு இந்த ஃபீலிங்கை அனுபவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வருது அந்த அவினாஷ்னா. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்களா, இருக்கிற பெங்களூர்லேயே மிக டாலஸ்ட்டான ஒரு கைலாசகிரி ஹில்ஸ் மேலே தான் நான் இருக்கேன். 4300 ஃபீட்டுக்கு மேலே நான் இருக்குன்னா எவ்வளோ ஐடியா. நம்மளுக்கு கீழே தான் அந்த மேகம் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் பார்த்தீங்களா, அந்த சன்செட்டோட நான் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ அழகான ஒரு சன்செட் இருக்குது. அவினாஷோட அவங்க ஒய்ஃப் தான் இது. அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியாக எனக்கு ஒரு அக்கா மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணி கூட்டின்னு போயிட்டு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு அட்வென்ச்சரான பிளேஸை வந்து ட்ரெக்கிங் பண்ண கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃபீல் பண்ண வச்சதே இவர் தான். பார்த்தீங்களா அந்த சன்செட்டு. மோஸ்ட்லி நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறோம், இன்னும் போயிட்டுருக்கோம், இன்னும் நம்ம முடியல. இவங்க தான் அவங்க ஃபேமிலி, அவினாஷ் அவங்களோட ஃபேமிலி. அவங்க கூட நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோமா, இவங்களாம் ஞாபகம் இருக்கோம். இன்னும் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. கஷ்டமாக இருக்கேண்ணா. பட் கால் ரொம்ப வலி. ஆல்ரெடி நான் மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போயிருப்பேன். 10 கிலோமீட்டர் நடந்து வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த கஷ்டத்தை போக்க வச்சதே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். இன்னும் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இன்னும் மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டே தான் இருக்கோம். மோஸ்ட்லி அந்த டாப்புக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ கீழே இருக்கும், பட் இங்கேருந்து கீழே விழுந்தால் நம்மளோட உடம்பு கூட கிடைக்காது, அது மாதிரி ஒரு பிளேஸ். பட் இங்கே வரும்போது ஸ்னேக்கு இதெல்லாம் இருக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம். பட் வரும்போது சேஃபாக நடந்து போயிட்டுருக்குங்க. நீங்கள் அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது அது மாதிரி நடந்தீங்கன்னா ஆகாது. இது வந்து இந்த டாலஸ்ட் கைலாசகிரி எங்கே இருக்குன்னா சிந்தாமணி, அது பக்கத்தில் ஒரு நியரில் ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து ஒரு ட்ரெக்கிங், நீங்கள் மோஸ்ட்லி இங்கே பஸ் வசதிலாம் இல்லை, நீங்கள் காரு பைக் அது மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இங்கே பாருங்க வந்துட்டுங்க, அந்த சிவனை நான் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன் தெரியுமா. அங்கே எப்படி இருக்குது, நம்ம பர்வதமலையில் இருக்குது, ஆனால் பர்வதமலையில் கொஞ்சம் அட்வென்ச்சரான ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு அட்வென்ச்சர் தான், நடந்து வரும்போது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். உள்ளே வந்து நாமளும் இங்கே பூஜை பண்ணலாம், அதே மாதிரி தான் ஆல்ரெடி இங்கே பூஜை பண்ணி, இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து நாமளே பூஜை பண்ணலாம். இங்கே பூசாரி யாரும் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, இவ்வளோ நைட்டில் யார் வருவாங்க பார்த்தீங்களா. இங்கே ஒரு நந்தி, ஒரு அழகான க்யூட்டான ஒரு நந்தி, அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் பார்க்கும்போது எவ்வளோ ஃபீலிங் இருந்துச்சு தெரியுமா. இவ்வளோ கஷ்டம் எல்லாமே மறந்து இதுக்கோசரம் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுக்கோசரம் தான். உள்ளே பார்த்தீங்களா சிவலிங்கம் உள்ளேயே போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு வந்தேன். அப்படியே எல்லா கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. ரியலி ஒரு மோஸ்ட்லி நான் போனதுலேயே ஒரு அட்வென்ச்சரான பிளேஸு இந்த கைலாசகிரி ஹில்ஸு தான். அம்பாஜி துர்கா ட்ரெக்கிங் பிளேஸ். இங்கே பார்த்தீங்களா நம்ம நல்லா பூஜை பண்ணிவிட்டு சாமி நல்லா கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கேயே வேண்டிட்டு வந்தோம். இப்போ பார்க்குற அடுத்து வந்து அவினாஷ், அவரும் இவரால் தான் நான் வந்து இந்த பிளேஸுக்கு வந்ததுக்கு காரணம். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் இருக்குல்ல, சீதா ராமலக்ஷ்மி சீதா இவங்கள்லாம் அந்த காலத்தில் வனவாசம் வரும்போது சீதா வந்து விளக்கு ஏறி வைப்பாங்கல்ல, அதுக்கு ஆயில் தேவை. அதுக்கு ஒரு கிணறு அமைச்சு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஆயில். அந்த பிளேஸை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த சன்லைட் பார்த்திங்களா, வா எவ்வளோ அருமையாக இருக்குது நேச்சுரலாக. இந்த ஃபீலிங்னால் மறக்க முடியாத ஒரு ஃபீலிங். அந்த டேஸ் இருக்கிறதுலே டாலஸ்டான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ், ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ், ரியலி அமேசான பிளேஸ் தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு கீழே கொஞ்சம் போகணும். இப்போ வந்துட்டோமா, இதுதான் இந்த சீதா யூஸ் பண்ண ஆயில் குளம். இந்த குளத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து ராமலக்ஷ்மி இவங்கெல்லாம் ஆயில் இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தான். சீதாவுக்கு வந்து எப்போ அந்த விளக்கேற்றும் போது இதில் இருக்கிற எண்ணெய் எடுத்து விளக்கு ஏற்றுவாங்க. ஆனால் பட் அதுக்கப்புறம் இல்லையாம், அந்த ஆயில் எல்லாம் போயிட்டு காலி ஆகிட்ட பின்னாடி இங்கே தண்ணி எதுவுமே இல்லாத இருக்குது. ஒருத்தர் வந்து வேண்டியிருந்தார், அந்த நாராயணசாமின்னு சொல்லிடுங்க, அவர் வந்து வேண்டியிருக்காரு 2015. அதுக்கப்புறம் இந்த கல்லால் அந்த சிவனும் ஆஞ்சநேயர் இவங்களாம் சேர்ந்து இயற்கையாக உருவாகி அதில் வந்து தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிங்கன்னா நம்ம மூஞ்சி கழுவணுங்க, வீட்டுக்கு எட்டுன்னு போனோம்னா எல்லா வசதியும் நடக்குமா. இந்த நோய் எதனா நோய் இருந்தால் குணமாகுமா, ஊனமுற்றவங்களுக்கு எல்லா குணமாகுமா, இந்த குழந்தை இல்லாத அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி வந்து யூஸ் ஆகும். எல்லோரும் எடுத்துகிட்டு போனாங்க வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இதை வந்து நம்ம பார்த்ததுக்கு நானும் குடித்தேன். இதை குடிக்கலாமா, நல்லா இயற்கையான, பட் மழை வந்தாலும் இது உள்ளே வராது, இதை மழை தண்ணி இல்லை, இயற்கையான உருவான இந்த கார், இந்த வீர ஆஞ்சநேயர், இந்த சிவலிங்கம் இவங்க எல்லாமே இதை வந்து அப்படியே இயற்கையாக உருவாக்கியிருக்காரு அந்த வாட்ரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லா பிளேஸும் கவர் பண்ணிட்டேன். இந்த நீங்கள் வரலனாலையும் இந்த பிளேஸுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இது அட்ரஸ் எல்லாமே தரோம். சிந்தாமணிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது இந்த கைலாசகிரி. இங்கே வந்து நிறையா பிளேஸ் இருக்குது பக்கத்தில். கைலாசகிரி உள்ளே வந்து கவுன்னு ஒரு அதான் குகை, அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பிளேஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த பிளேஸ் போவேன். இப்போ வந்து ஃபுல்லாக வீடியோ எல்லாமே கவர் பண்ணிட்டேமா. டாப்லேருந்து போகும்போது அப்படியே காலெலாம் அதிருது, கொஞ்சம் மிஸ் ஆனால் சரி கீழே விழுந்துருவோம், அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் செம்மா பெயின் இருக்குது பார்த்திங்களா, கால் அப்படியே கிடக்கடனா அதிருது, முடியல, என்ன பண்ணுறது, வந்துட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் அந்த ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் யாருன்னா இருந்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த தமிழ்காரங்களாம் யாருன்னா இருந்தீங்கன்னா சண்டே வீக்கெண்டில் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரெக்கிங் ப்ளேஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகலாம். ஆனால் பட் காரு பைக்கு இதில் மாதிரி இருந்தால் நீங்கள் போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து எனக்கு போக்குறது வந்து இந்த அவினாஷ் அண்ணா. தேங்க்யூண்ணா. எல்லா பிளேஸும் நம்ம பார்த்தோமா. இது வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் பெங்களூர் சிந்தாமணி அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கைலாசகிரி ஹில்ஸ் தான் இருக்குது. இது மோஸ்ட்லி அம்பாஜி துர்கா அந்த பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு எல்லாமே இந்த நைட்டு அவ்வளோதான். வரும்போது வந்து இருட்டு கட்டிடுச்சு, சன்லைஸ் சன் நம்ம போனதே தெரியல, டைம் ஃபுல்லாக அங்கேயே போயிடுச்சு மேலேயே. பட் இங்கே வந்து நம்ம பசினா பசி பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த 2015 அப்போ இருந்து டெய்லியுமே சாப்பாடு போடுவாங்களா நைட் டைமில். இங்கே சாப்பாடு போட்டு உள்ளே வந்து இங்கே ஆஞ்சநேயில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று சொன்னாங்க. இந்த சாப்பாடு இருக்குல்ல, இதுக்கு உள்ள அது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து தேங்காய் உங்கள் பேரில் வந்து தேங்காய் இதெல்லாம் எழுதி வந்து இங்கே கட்டிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை வந்து நடக்குமா. அந்த தேங்காய் மூலம் நீங்கள் கட்டி வைக்கணுமா உங்கள் பேர் உங்களுதெல்லாம். நீங்கள் வந்து இங்கே வந்து கட்டி வச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா எல்லாமே நடக்குமா. தேங்க்யூ. ஃபுல்லாக பார்த்துட்டு நைட்டு பார்த்தீங்களா காரில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது டவுன் எதுவுமே தெரியல. ஆனால் ஃபைனலாக இந்த சிவலிங்கம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு நம்ம ரூமுக்கு கிளம்புறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள்.